Chithra, Social Talk. வலது பக்கத்துல இருந்து இவங்க அந்த பின்னாடி வழியா அந்த வராங்க நாங்க நிக்கிற இடத்துக்கு அப்போ வந்துட்டு நான் வந்துட்டு கேட்கறேன் இங்க எதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கீங்க எங்கெல்லாம் வரக்கூடாதே யார் நீங்க அப்படி சொல்லிட்டு கேட்கறேன் அவங்கள கேட்கறேன் அப்போ ஹரிபாபு வந்து சொல்றான் அவன் வந்து நான் வந்து போட்டோகிராஃபர் இவங்க வந்துட்டு மாலை போட போறாங்க ராஜுவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அப்போ அந்த தனு வந்துட்டு ஒரு சந்தன மாலை கையில் வச்சிருக்கு இந்த ஹரிபாபு வந்துட்டு ஒரு ஜோல்னா பை மாதிரி மாட்டியிருக்கிறாரு ஒரு ஒயிட்டு ஜிப்பா பேண்ட் போட்டுட்டு அப்புறம் கண்ணாடி போட்டுட்டு அப்புறம் வந்து ஒரு இந்த பேடு ஒன்று இந்த எழுதுகிற மாதிரி சின்ன ஒரு பேடு ஒன்று இப்படி வாயில் வச்சிட்ருக்காரு இப்படி வச்சிட்ருக்காரு ஒன்றும் பேசலை அவர் உடனே அவங்க ஸ்ரீலங்கான்னு ஒருவேளை தெரிஞ்சிடும்னு அவங்க பேசலையே ரெண்டு பேரும் பேசவே இல்லை அவள் சும்மா ஸ்மைல் பண்ணுறான் அந்த தனு அப்போ அந்த ஹரிபாபு சொல்கிறாரு இந்த மாதிரி நான் ஃபோட்டோகிராஃபர் இதை மாதிரி அவங்க மாலை பட போகிறாங்க நான் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நீங்கள் பர்மிஷன்லாம் வாங்கிட்டீங்களா நீங்கள் சாரி நீங்கள் பால் எல்லாம் போடணுமே பர்மிஷன்லாம் வாங்கிட்டீங்களா பர்மிஷன்லாம் வாங்கிடுங்க நீங்கள் ஆனால் இங்கெல்லாம் சுற்றிட்டுருக்கக்கூடாது இங்கே வரக்கூடாது ஃபோட்டோகிராஃபர்னால் நீங்கள் உங்கள் செக்டரில் உட்காருங்க இவங்கள போய் அவங்க செக்டரில் உட்கார சொல்லிவிடுங்க நீங்கள் பர்மிஷன் ஃபஸ்ட்டு வாங்கிடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் கேஷுவலாக பேசுகிறேன் அப்புறம் நான் உடனே வாங்கிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்த வழியாக திரும்பி பின்னாடியே அந்த மேடைக்கு பின்னாடி போயிடுறாங்க அப்புறம் நான் அவங்கள பார்க்கவே இல்லை அதன் பிறகு அங்கே தான் டியூட்டி பண்ணிகிட்ருக்கோம் அப்போ ரொம்ப வந்துட்டு ஒரு கும் இருட்டு இருக்குது லைட்டெல்லாம் கொஞ்சமாக தான் தெரியுது அப்போ பாட்டு கச்சேரி சங்கர் கணேஷ் அவங்க பாட்டு கச்சேரி நடக்குது அப்போ பாட்டு கச்சேரி பாடிட்டுருக்காங்க எல்லாம் வந்துட்டு போயிட்டுருக்காங்க நாங்களும் வந்துட்டு வரவங்களாம் அங்கே கிளியர் பண்ணிட்டுருக்கோம் நிற்கிறோம் அப்போ திடீர்னு என்ன பண்ணுறாங்க ராஜீவ்காந்தி அவங்களோட ஃப்ளைட்டு வந்து ரிப்பேர் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வரமாட்டார் அப்படி சொல்கிறாங்க அப்புறம் உடனே சரின்னு சொல்லிட்டு நாங்கள் டியூட்டி பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம் அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வந்துட்டு ராஜீவ்காந்தி வந்துட்டு ஃப்ளைட்டு சரியாயிடுச்சான் அவங்க அந்த ரிப்பேர்லாம் சரிப்படுத்திட்டாங்க அவங்க வராங்களாம் அப்படி மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்குள்ளே ராஜீவ்காந்தி வந்துட்டார் வந்துட்டு அந்த பெங்களூர் ரோட்டில் இருக்கக்கூடிய அவங்க இந்திரா காந்தி அம்மாவுடைய ஸ்டாச்சுக்கு வந்துட்டு அவர் மாலை போடுறார் போல இருக்குது அப்போ வந்து இந்த வெடி வெடிக்கிறாங்க வெடி வெடிக்கும் போது நல்ல ஒரு பட்டாசு சத்தம் கேட்குது அவர் வந்துட்டாருன்னு எல்லா மக்கள் இங்கே எழுந்து அவர் வாழ்க அப்படின்னு ஒரு ஒரே கமோஷன் ஒரே சத்தம் போடுறாங்க உடனே நாங்களும் அலர்ட் ஆகிறோம் அப்போ வந்துட்டு கடகடனே லைன் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க வலது பக்கம் நிறுத்திருந்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல திடீர்னு ஓடி வந்து இந்த பக்கம் நிற்கிறாங்க எல்லாருமே ராஜீவ்காந்தி வரும் வழியில் அந்த ரெட் கார்பெட்டு பக்கத்துலேயே நிற்கிறாங்க நிற்கும் போது நாங்கள் ஒன்றும் புரியலை அப்போ ஏஎஸ்பி பிரதீப் லீப்ஸாக இருந்தாங்க ராமகிருஷ்ணன் இருந்தாங்க இவங்க ராஜேந்திரனும் வந்துட்டு அந்த மாலையெல்லாம் வச்சு செக் பண்ணிட்டு இதை பண்ணிகிட்ருக்காரு அப்போ எல்லாருமே அந்த செக்யூரிட்டி டீம்லாம் வந்துட்டு அந்த மெட்டல் டிடெக்டர்லாம் வச்சுட்டு இந்த கீழேலாம் செக் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ வந்துட்டு நானும் வந்துட்டு எனக்கு எங்கே மறுபடியும் என்ன டியூட்டின்னு தெரியாது நாங்கள் கிளியர் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ ஏஎஸ்பி என்ன பண்ணுறாரு பிரதீப் லீப் என்ன பண்ணுறாங்க உடனே வந்துட்டு அந்த பின்னாடி வந்துட்டு ஒரு போலீஸ் ஒரு கார்டன் அப்படி போடுறாரு அந்த அப்போ பின்னாடி ஒரு 10 போலீஸ் போட்டுறாரு போலீஸ் அந்த கார்டன் போட்டுற மாதிரி போட்டுட்டு அதுக்கும் பிறகு நான் இடையில நிற்கிறேன் நானும் சந்திராவும் நிற்கிறோம் உடனே வந்துட்டு என்னை வந்துட்டு கூப்பிட்டு நீங்கள் இந்த ஃப்ரண்ட்டில் வந்து பொசிஷன் எடுத்துக்கோங்க சந்திராவை அந்த கடைசியில் போடுங்க லைனில் அந்த பெண்கள் வந்துட்டு அவங்க ராஜுவோட புஷ் பண்ணிட்டு போகாமல் அவங்கள்ட்ட நீங்கள் நெருங்க விடாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை போடுறாரு அந்த இதெல்லாம் ஃப்ரிக்ஷன் ஆஃப் செகண்டு அப்படி அந்த மூமெண்ட்டு அப்படி ஓடி வராங்க மக்கள் லைன் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படி எங்களை கூப்பிட்டு இங்கே போடுறாரு அதை மாதிரி ஒன்று ஒன்று அவர் அவசரமாக நடக்குது அப்போ வந்துட்டு அதுக்குள்ளே ராஜு வந்துடுறாங்க ராஜு வந்துட்ட உடனே அந்த இறங்கக்கூடிய ரெட் கார்பெட் ஏரியாவில் கதவு திறந்துட்டு இறங்குறாங்க இறங்கின உடனே எல்லா மக்கள் எல்லாம் ஒரே சத்தம் ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் ஜென்ஸு ஃபஸ்ட்டு லைனில் வந்து ஜென்ஸ் இருக்காங்க அப்புறம் லேடிஸ் இருக்காங்க அப்புறம் ஜென்ஸு அப்படி கலந்து தான் நிற்கிறாங்க அந்த கார்லாண்டஸ் லைன் அப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜென்ஸுட்டு வந்துட்டு அவர் ஷால் தான் போடுறாங்க வாங்குறாரு வாங்கிட்டு அடுத்து லேடிஸ் பக்கம் வராரு அவங்க லட்சுமி ஆல்பர்ட்டும் அந்த ரமாதேவியும் போடுறாங்க அந்த ஷால் போட்டோடனே நான் வந்துட்டு இப்படி ராஜீவ் அவங்கள ஃபேஸ் பண்ணுறேன் இந்த லைனையும் ஃபேஸ் பண்ணிவிட்டு இப்படி பின்னாடியே வரேன் இப்போ கூட்டமும் வந்துகிட்டே இருக்காங்க அவர் சுற்றி வராங்க எங்கள் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எஸ்பி எல்லாமே வராங்க திடீர்னு என்ன பண்ணுறாங்க அந்த பெண்கள் கூட்டம் அப்படியே சூழ்ந்துக்கிறாங்க சூழ்ந்துட்டு அப்படியே புஷ் பண்ணி அவர் மேலே என்ன தள்ளுறாங்க அப்போ ஏன்னா அவர்கிட்ட நெருங்கி வராங்க நான் என்ன பண்ணுறேன் புஷ் பண்ணி திரும்பி புஷ் பண்ணி அவங்கள திரும்பி பார்த்து அவங்கள புஷ் பண்ணி பின்னுக்கு தள்ளுறேன் நல்ல வேகமாக வச்சு நான் நெஞ்சு கை வச்சு இந்த பெண்களை கொஞ்சம் பேர் அப்படி தள்ளுறேன் தள்ளினோடனே ராஜு என்ன பண்ணுறாங்க என்ன நல்ல நாசுக்காக வயிற்றில் கை கொடுத்து என்னை பின்னுக்கு தள்ளுறாங்க அவங்க வேகமாக எதுக்கு இப்படி தள்ளுற நீ அப்படிங்கிற மாதிரி எங்கள் கோபத்தில் தள்ளுற மாதிரி என்ன தள்ளுறாங்க இப்படி நான் தள்ளின உடனே ஐயோ ராஜீவே தள்ளிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அப்படியே ஸ்லிப் ஆகிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய மரக சந்திரசேகர் வந்தாங்க அவங்க மேலே அப்படியே விழுந்துடுறேன் அப்போ என்னோடய கேப்பெல்லாம் விழுந்துடும்
உடனே அவங்கள்ட்ட சாரி சொல்லிவிட்டு உடனே அவருக்கு ரைட் சைடில் வந்துடுறேன். நான் லெஃப்ட் சைட்லேருந்து அவர் லெஃப்ட் கையில் தான் என்னை தள்ளுறாரு. நான் ரைட் சைடுக்கு வரேன். ரைட் சைடுக்கு வந்தோடனே என்னை பார்த்து திரும்பி இப்படி தட்டி கொடுத்தாங்க ஷோல்டரில். தட்டிட்டு பி ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜீவ் சொல்லிட்ட உடனே என்னை ராஜீவே தட்டிட்டாங்களே அந்த மகிழ்ச்சியில் நான் அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணுறேன். ஸ்மைல் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணுறாங்க, அந்த கோகிலான்னு ஒரு சின்ன பொண்ணு, அது ஏதோ ஒரு பாடம், ஒரு பாட்டு, ஒரு ஹிந்தி போயம், அதை வந்துட்டு இப்படி ஹக் பண்ணிவிட்டு அது வாசிக்குது. வாசித்தோடனே அதை கேட்குறாங்க, அப்படி காது கொடுத்து அந்த சத்தத்தில் ஒன்றும் புரியலைண்ணா, ஆனால் கேட்குறாங்க. கேட்டு முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க, பாம்பு பிளாஸ்ட் ஆகிடுது. அந்த பாம்பு பிளாஸ்ட் ஆகும்போது நமக்கு தெரியல, ஆட்டோமேட்டிக்காக கண்ணு மூடிடும். அவ்வளோ பெரிய வெளிச்சம், அவ்வளோ பெரிய பிளாஸ்ட்டு. நான் நினைக்கிறேன் பிளாஸ்ட் ஆனோடனே அப்படி ஒரு டெஃபனிங் சவுண்டு சார், ஒரு வெடி சத்தம், இப்படி இப்படி கதெல்லாம் செவிடா போயிட மாதிரி சத்தம். அப்படியே உடம்பு முழுவதும் தீக்காயும், தீ எரிஞ்சு தீ பற்றிக்கிச்சு, உடம்பு முழுவதும் தீ பிடிச்சிருச்சு. நம்ம யாரோ அப்போ படிச்சிருக்கிறனால யாரோ வந்துட்டு பாம்பு வச்சுருக்குறாங்க இந்த இடத்துல, அந்த பூத்தொட்டிலாம் இருந்துச்சு மைண்டில் அப்படி நினைப்பு வருது சிந்தனையில். உடனே பூத்தொட்டியில் யாரோ பாம்பு வச்சுட்டாங்க போல், இந்த பாம்பு வெடிச்சிருச்சு, நம்ம முழுசும் எரிஞ்சு போயிட்டோம், நம்ம சாகுறோம், இது மட்டும்தான் என் கான்ஷியஸில் இருந்துச்சு. அதுக்கும் வேறு எனக்கு கான்ஷியஸ் போயிடுச்சு, அதுக்கு பிறகு என்னோடய கான்ஷியஸ் ஃபுல்லாக போயிடுச்சு போல இருக்குது. நான் அப்படியே விழுந்துடுறேன், நான் எப்படி விழுந்தானே எனக்கு தெரியல, அப்புறம் விழுந்துடுறேன், கீழே விழுந்துடுறேன் போல். அதுக்கும் பிறகு நான் அன்கான்ஷியஸ் தான், எனக்கு தெரியல ஒன்றுமே. திடீர்னு ஒரு கொஞ்சம் நிமிஷமாக, அது எத்தனை நேரமாக எனக்கு தெரியல, அதெல்லாம் எனக்கு தெரியல. திடீர்னு நான் தலையை எடுத்து பார்க்குறேன், தலையை நானே தூக்கி பார்க்குறேன். ஐயோ நம்ம இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன், நான் கத்துறேன், நன்றி ஆண்டவரே நன்றின்னு சொல்லிட்டு கத்துறேன். கத்திட்டு மறுபடியும் இப்படி பார்த்தா என் பக்கத்தில் இருந்த அம்மா ஒருத்தங்க, அந்த சந்தானி பேகம், அப்புறம் பெரிய பிறகு பேர் தெரியும். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக புடவையெல்லாம் கிடையாது, அப்படியே ஒரு அப்படியே டாய் மாதிரி ஆகிட்டாங்க, அப்படியே எரிஞ்சு அப்படியே டாய் ஆட்டம் அப்படி கிடக்குறாங்க. நாக்கெல்லாம் கிழிஞ்சி அப்படியே, நான் பல்லெல்லாம் வெளியில் வந்து, நாக்கெல்லாம் அப்படியே வெளியில் வந்து அப்படி கிடக்குறாங்க சதைஞ்சு. அப்படி அப்படியே ஒன்றுமே புரியலை. அப்படி பார்த்தா ஒரே புகை மண்டலம், ஒரே நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்குது, சுற்றி வர அப்படியே சிதைந்த பிணங்களாக கிடக்குது. அப்படியே இப்படி தலையை எடுத்துகிட்டு மறுபடியும் படுத்துக்கிறேன், எனக்கு அப்படி ட்ரை பண்ணுறேன், எந்திரிக்க ட்ரை பண்ணுறேன், எந்திரிக்கவே முடியல. இந்த ஸ்டாரெல்லாம் போய் எங்கேயும் இந்த சதைக்குள்ளே அங்கே குத்திச்சு போல இருக்குது. அப்படியே ட்ரை பண்ணுறேன், முடியலை, படுத்துக்கிட்டேன், அதிலே படுத்துட்டு கத்துறேன், ஐயோ என்னை காப்பாற்றுங்களே, உயிரோடு இருக்கனே, என்ன உயிரோடு இருக்கேன், என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு கத்துறேன். அப்போ தான் வந்துட்டு நம்ம ராஜேந்திரன் ஓடி வர்றார் போல். ராஜேந்திரன் அதுக்குள்ளே இப்படி இப்படி ஓடி வந்துட்டு, அப்படி ஓடி வரலாம் தெரில, மக்களும் ஓடுறாங்க, மக்கள் எங்களை மிரிச்சிட்டெல்லாம் ஓடுறாங்க, அவங்க ராஜீவை தேடுறாங்க போல. எப்படி ஒரு பெரிய ஒரு இது, அந்த குழப்பம் அங்கே அந்த இடத்துல. அப்படியே வந்துட்டு என்னை இப்படி எடுக்கிறாங்க, அந்த இடத்துலேருந்து வந்து ராஜேந்திரன் அப்படி எடுக்கிறாரு, என்னை இப்படி தூக்குறாரு. தூக்கும் பொழுது அப்போ தான் எனக்கு தெரியுது, ஐயோ எனக்கு உயிர் போதே, எனக்கு தண்ணி தண்ணி, எனக்கு நாக்கெல்லாம் உள்ளே போதே, எனக்கு தண்ணி உயிர் போதேன்னு கத்துறேன். ஏதோ ஒரு பாட்டிலில் தண்ணி கொடுத்தாங்க, தண்ணி குடிச்சிட்டேன். தண்ணி குடிச்சிட்ட பிறகு நீ எந்திரிமா எந்திரிமான்னு சொல்கிறாரு எனக்கு. ஐயோ காலெல்லாம் துண்டாயிடுச்சு, காலெல்லாம் துண்டாயிடுச்சு எனக்கு அப்படின்னு. இந்த பேண்ட்டெல்லாம் ஃபுல்லாக கிடையாது, இந்த பேண்ட்டு ஃபுல்லாக, அந்த தையல் ஃபுல்லாக போயிட்டு பேர் பாடி மாதிரி இருக்குது. பேண்ட்டெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல, வெறுமனே பேர் பாடி ஆகிடுச்சு எனக்கு. அப்படியே இந்த பெல்லட்ஸ் பெனிட்ரேட் பண்ணி அப்படியே ரத்தம் பீச்சு ஊற்றுது, கம்ப்ளீட்டாக பிளட்டு. அப்படியே எனக்கு பேண்டிஸ் தான் இருக்குது போல இருக்கு, இப்படி கால் இப்படி நீட்டிட்டு அப்படியே எனக்கு அப்படி புரியல, அந்த ரத்தம் அப்படியே அப்படியே பிளட்டு போயிட்டே இருக்குது. அப்படியே என்னை இப்படி தூக்கு எந்திரிமாண்டார முடியலையே, கால் துண்டாயிடுச்சு, கால் துண்டாயிடுச்சேன்னு கத்துறேன். இப்படி தூக்குறாரு, இப்படி என்னை தூக்குறாரு. தூக்கும்போது ஐயோ ஐயோ எனக்கு உயிர் போதே, எனக்கு வலி தாங்க முடியலையே அப்படி கத்துறேன். அப்புறமா தான் அந்த கை அப்படி உதுந்து தொங்குது. இந்த கையை பார்த்தா அந்த கை உதுந்து அப்படி அப்படி பொழந்து கிழிஞ்சு ரெண்டாக அப்படி ஊற்றி தொங்குது, ரெண்டு பக்கமாக கை பிளந்துருச்சு போல இருக்கு, செதஞ்சி தொங்குது. ஐயோ கை கை ஐயோ கை போயிடுச்சே கத்துறேன். உடனே அந்த கையை ஐயோ பார்க்காத நீ பார்க்காத பார்க்காதன்னு இப்படி பிடிச்சிக்கிறாங்க. இப்படி யாரோ வந்து அதுக்குள்ளே அந்த போலீஸ்காரங்க ஓடி வந்துட்டாங்க உங்களுக்கு பசங்க. அப்படி என்ன கையை பிடிச்சி காலை பிடிச்சி இப்படியே தூக்கிட்டு போகிறாங்க, வேறு தூக்க முடியல. நாலு பேராக கை பிடிச்சி கால் பிடிச்சி இப்படியே தூக்கிட்டு போகிறாங்க, ஒரு டெட் பாடி மாதிரி தூக்கி கொண்டே. அங்கே போலீஸ் ஒரு வேன் நின்றுச்சு, அதில் வச்சிட்ருக்காங்க, அதில் போலீஸில் உட்கார வைக்கிறாங்க. ஐயோ என்னை படுக்க வையே, எனக்கு உயிர் போதே, இந்த பையன் ஒரு யாரோ ஒரு போலீஸை என்னை சாட்சிக்கோயே, என்னை சாட்சிக்கோ, எனக்கு உயிர் போதே, எனக்கு உட்கார முடியலன்றான். அவன் நான் செத்து போயிடணும் பயப்படுறான் என்னை பார்த்துட்டு. ஐயோ என்னை படுக்க வையே, கீழேயாச்சும் படுக்க வையே, எனக்கு உயிர் போதே உயிர் போதேங்கிற கீழே படுக்க வச்சிடுறாங்க. எனக்கு கீழே படுக்க வச்சுட்டு அவ்வளோதான், எனக்கு கான்ஷியஸ் போயிடுது. எப்படி செமி கான்ஷியஸ் இருக்கான்னு தெரில. ஒரு டிரைவர் வந்துட்டு எஸ்பி வண்டி ஃபாலோ பண்ணு, எஸ்பி வண்டி ஃபாலோ பண்ணுங்கிறாரு. எங்கம்மா இருக்க ஆஸ்பத்திரி எனக்கு தெரியாதே, எஸ்பி வண்டியை ஃபாலோ பண்ணு அப்படிங்கிறாங்க. என்னைக்கு எஸ்பி அடிபட்டு போகிறாங்க போல், அந்த வண்டிக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. உடனே என்னை அது ஃபாலோ பண்ணி ஜிஹெச் கொண்டு போகிறாங்க. ஜிஹெச் கொண்டு போயிட்டு
எங்கேயோ படுக்க வைக்கிறாங்க போல் அதெல்லாம் எனக்கு தெரியல. அதுக்குள்ளே வந்துட்டு ராஜேந்திரன் மறுபடியும் வந்துடுறாரு. வந்துட்டு உடனே அவர் பெல்ட்டை பிடிச்சிக்கிட்டு, ஐயோ என்னை காப்பாற்றுங்க சார், என்னை காப்பாற்றுங்க, எனக்கு உயிர் போகுது, எனக்கு பயமாக இருக்குது, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க சார் அப்படின்னு கத்துறேன் அவர் பெல்ட்டை பிடிச்சிக்கிட்டு. ஐயோ நீ சாக மாட்டோமா, ஐயோ இந்த பிள்ளை யாராச்சும் காப்பாற்றுங்களேன்னு சொல்லிட்டு கத்துறாரு. உடனே அப்போ தான் ஒரு டாக்டரோ நர்ஸோ யாருன்னு தெரில, அதுக்குள்ளே வந்துட்டு பிளேடடு பிளேடடுன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல எனக்கு காலை வெட்டுறாங்க, காலில் வந்து நரம்பு வெட்டிட்டு எனக்கு வந்துட்டு, ஏன்னா இந்த ஃபுல்லாக எனக்கு பெல்லட்ஸ் வந்துருச்சு கம்ப்ளீட்டாக. இது பெல்லட்ஸ், இது எல்லாம் பெல்லட்ஸ், இதெல்லாம் எரிஞ்சு போச்சு கம்ப்ளீட்டாக. இதெல்லாம் பெல்லட்ஸ் அப்படியே கம்ப்ளீட்டாக, இந்த சைடு ஃபுல்லாக கறி தொங்குது, பிஞ்சு போய் போல். அப்படியே என்ன பண்ணுறாங்க, எனக்கு கட்டுறாங்க, எனக்கு கட்டுறாங்க போல். எனக்கு இங்கே காயம் தீ ஃபுல்லாக கருகிட்டேன், ஏன்னா அந்த கன் பவுடர் ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக கருப்பாயிடுச்சு போல், முடியெல்லாம் பொசுங்கிருச்சு போல இருக்குது நெருப்பில். அப்போ இதை கட் பண்ணிவிட்டு எனக்கு சலைன் போடுறாங்க போல் இருக்குது, நரம்பு தேடுறாங்க. அப்போ இங்கே வந்து ட்ரை பண்ணிருக்காங்க, இதில் கிடைக்கல போல் இங்கே கட் பண்ணிட்டாங்க, கட் டவுன் பண்ணுறதுன்னு சொல்கிறது தான் அது. அதை கட் பண்ணிவிட்டு எனக்கு ஏற்றுறாங்க, அந்த இது இன்ஜெக்ஷன் இது போடுறாங்க, சலைன் போடுறாங்க. சலைன் போட்டுட்டு மறுபடியும் எனக்கு கட்டெல்லாம் இதெல்லாம் பிளட்டை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக கட்டெல்லாம் போட்டுட்டு என்னை வந்துட்டு தூக்குறாங்க போல் இருக்கு. மறுபடியும் என்னை ஜிஹெச்சுக்கு கொண்டு போகிறாங்க போல் சென்னை. அப்போ வந்து மறுபடியும் அப்போ தான் ராஜேந்திரன் வராரு. அப்புறம் என்னை தூக்கிட்டு போகிறாங்க, எனக்கு அது மட்டும் தெரியுது, வெளியில் எங்கே போய் படுக்க வைக்கிறாங்க ஸ்ட்ரெச்சர்லலாம். அப்புறம் என்னை தூக்கி ஆம்புலன்ஸில் வைக்கிறாங்க. அப்போ யாரோ ஒருத்தர் சலைன் பாட்டில் பிடிச்சிட்டே வராங்க அந்த ஆம்புலன்ஸில். அப்போ நிறைய பேரும் கொண்டாந்து போடுறாங்க, அந்த அடிபட்டவங்களையும் நிறைய பேர் ஆம்புலன்ஸ்லையும் ஏற்றுறாங்க. அப்புறம் போகுது, வண்டி போகுது போல இருக்குது, டயர் வச்சு கொளுத்துறாங்க போல இருக்குது, இது போ இந்த வண்டி அடிக்கிறாங்க போல இருக்குது. அப்போ இது இன்ஜர்டு, இதில் ராஜீவ்காந்தி பாம்பிளாஸில் அடிப்பட்டாங்க அடிப்பட்டாங்கன்னு சொல்லிகிட்டே போயிடுறாங்க போல். அப்புறம் என்னை ஜிஹெச்சு கொண்டாந்துடுறாங்க. ஜிஹெச்சு கொண்டாந்தோடனே என்னை விச ஊசி போட்டு கொல்லுங்க கொல்லுங்க, நான் அப்பயே அதுதான் கத்துனேன், என்னை கொன்னுடுங்க, எனக்கு வலி பொறுக்க முடியலன்னு கத்துறேன் நான் ஆஸ்பத்திரிலேயே. அப்புறம் என்னை வந்து இந்த கையை எடுக்கணும், ஆம்புடேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க டாக்டர், ஏன்னா இந்த கை ஃபுல்லாக சதஞ்சிச்சின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு விச ஊசி போட்டு கொல்லுங்க டாக்டர், எனக்கு வலி பொறுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறேன் இங்கேயுமே. அப்புறம் எனக்கு வந்து அந்த அனுஸ்தீசியா கொடுத்துருக்காங்க போல இருக்குது, மயக்கம் வந்துருச்சு போல இருக்குது. அப்புறம் எனக்கு கடக்கடு கடக்குன்னு சத்தம் மட்டும் கேட்டது, இந்த லோக்கல் அனஸ்தீசியான்னு சொன்னாங்க. அப்போ கடக்கு கடக்குன்னு சத்தம் மட்டும் கேட்குது, எல்லாம் கட் பண்ணி எடுக்கிறாங்க, உங்கள் விரலெல்லாம் கட் ஆகிடும் போல், கட் பண்ணி தான் எடுக்கணும், எடுத்துருங்க டாக்டர், எனக்கு விஷ ஊசி போடுங்கன்னு நான் அதான் கத்துறேன். பிறகு என்ன காலையில் தான் நான் பார்க்குறேன், காலையில் உடம்பு ஃபுல்லாக பிளிஸ்டர்ஸ், எனக்கு வெறுமனே அந்த கொப்பளம் நெருப்பு கொப்பளம், முடியெல்லாம் எரிஞ்சி ஃபுல்லாக எனக்கு ஒரு வெள்ளை துணி போத்தி வச்சுருக்கிறாங்க. ஒரு உமன் போலீஸ் பக்கத்தில் உட்காந்துட்டு பஞ்சில் வந்துட்டு தண்ணியை நினச்சி நினச்சி இதை காயாமல் உதடு காயாமல் எனக்கு தண்ணி வச்சுட்டே இருக்கிறாங்க, எனக்கு உதட்டில் ஈரம் நினச்சிட்டே இருக்காங்க. அப்போ எனக்கு எங்கள் அண்ணன் ஒருத்தர் சென்னையில் இருக்காங்க சிவனேசன் சொல்லிட்டு, அவருக்கு சொல்லி எப்போயோ வந்துட்டாங்க 12 மணியாக, எனக்கு டைம் தெரில அடுத்த நாள். அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க எப்படியோ, எங்கள் எஸ்பியோட வண்டி டெட் பாடி வண்டியில் தான் ஏறி மண்ணடி மண்ணடிக்கு வந்தாங்களாம், அந்த டெட் பாடி வண்டி அதில் தான் ஏறிட்டு வந்திருக்காங்க, பஸ்ஸெல்லாம் கிடையாது போல். அப்புறம் 3 மாதம் ஆஸ்பத்திரியில் இருந்தேன், கம்ப்ளீட்டாக அந்த பெல்லட்ஸ்லாம் நோண்டி எடுத்து இதெல்லாம் ஆறி இந்த புண்ணெல்லாம் ஆறி கம்ப்ளீட்டாக வெந்துட்டேன், இந்த சைடு ஃபுல்லாக வெந்துருச்சு. இன்றைக்கி மார்பிள் 5 குண்டு இருக்குது எனக்கு, இந்த கண்களில் இருக்குது குண்டு, எனக்கு இதுவரைக்கும் இந்த கண்களில் ஒரு குண்டு, இது ஃபுல்லாக குண்டு தான், எல்லாம் பெல்லட்ஸ். இந்த இரும்பு ரவைகள் எடுக்க முடியல, ஆஹா எடுத்தாங்க, நிறைய எடுத்தாங்க, மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்தாங்க, சிலதெல்லாம் நரம்புகளில் இருக்குது, எங்கெங்கயோ போய் இருக்குது அது. அதனால் அது தொந்தரவு கொடுத்தா மட்டும் எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. அதுக்கும் பிறகு நான் டிஸ்சார்ஜ் ஆகி 3 மாதத்துக்கு பிறகு வந்தும் எனக்கு தொந்தரவு கொடுத்த பெல்லட்ஸ் போலீஸ் ஹாஸ்பத்திரலையும் எனக்கு ஆப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி என்னோடய பர்சனல் டாக்டர் என்னோடய காட்டுமன்னார் கோயிலையும் 2 பெல்லட் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அது சில சமயம் பசு வச்சுக்கும், பசு வச்சுட்டு வலிக்கும், அதை எடுத்தால் தான், அதை ஆப்ரேட் பண்ணால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் இப்போ ஃபுல்லாக எம்பட் ஆகிடுச்சு, அது வந்து ஸ்டெரைல்டாக வருமா சார், அது வந்துட்டு அப்படியே பாடியிலே இருந்துச்சு, இப்போயும் இருக்குது, அங்கங்கே நாங்கள் ஃபீல் பண்ணும்போது நிறைய இடத்துல இருக்கும் இந்த பெல்லட்ஸ் ஃபுல்லாக அது. அப்புறம் நான் வந்து மறுபடியும் எனக்கு சிபிஐ என்கொயரி இருந்துச்சு, அப்போ சிபிசிஐடி என்கொயரி ஹாஸ்பிட்டல்லே எனக்கு இந்த கேஸில் நான் ஐ விட்னஸ்ஸாக போனேன். எனக்கு சிபிஐ டைரக்டர் மிஸ்டர் கார்த்திகேயன் வந்து எனக்கு 95,000 அதில் அவார்டு கொடுத்தாங்க. இந்த குற்றவாளிகளை வந்துட்டு அடையாளம் காமிக்கிறவங்களுக்கு 15 லட்சம்னு சொல்லிட்டு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணாங்க கவர்மெண்ட்டில், அதில் எனக்கு 95,000 அவார்டும் கொடுத்தாங்க. நான் அந்த சிபிஐலையும் ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தேன், அதுக்கு பிறகு எனக்கு அதன் பிறகு 5 வருஷம் வேலை பார்த்தேன். அப்புறம் நான் அதில் ஐ விட்னஸ்ஸாக போனேன். அப்புறம் அது அப்போ தான் 26 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க சித்திக்க ஜட்ஜி வந்து அந்த கோர்ட்டில், டெசிக்னேட்டட் கோர்ட்டில் சிறப்பு நீதிமன்றத்தில் 26 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. அப்படி எவ்வளோ காலத்துக்கு அப்புறம் திரும்ப பணியில் சேர்ந்தீங்க நீங்கள்?
நான் எனக்கு ரெண்டாம் நாளே தானே சார் பணி, என்னையே தான் விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்களே சார். ஃபுல்லாக வந்துட்டு நான் புண்ணாக இருக்கும்போதே ஈவன் சுப்பிரமணிய சுவாமி மினிஸ்டர் வந்து பார்த்தாரு, மூப்பனார் பார்த்தாரு, மாப்போசி பார்த்தாரு, நெடுஞ்செழியன் பார்த்தாரு, எல்லா விஐபிஸும் பொலிட்டீஷியன்ஸ் வந்து பார்க்குறாங்க. நான் வேதனையோடு படுத்துக்கிட்டே தானே அவங்களுக்கு லேசாக பதில் சொல்ல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த புண்ணோட தானே. அப்புறம் சிபிசிஐடி அடுத்த நாள் வந்துட்டாங்க, அதுக்கும் பிறகு நம்ம சிபிஐ டைரக்டர் மிஸ்டர் கார்த்திகேயன் சார் வந்துட்டாங்க, அந்த டீம் சிபிஐ டீம் வந்துட்டாங்க. நான் தான் பேசிகிட்டே இருக்கேனே சார் கண்டினியூவாக, இவங்க எவிடன்ஸ்க்கு என்றது பேசிகிட்டே இருக்காங்க. அதன் பிறகு நான் சீக்கிரமாகவே புண்ணு கொஞ்சம் இந்த கையில் இருக்கும்போதேவே நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் கூப்பிடுறாங்க, மல்லிகை கூப்பிடுறாங்க, அதனால் நான் கொஞ்சம் புண்ணு ஆறாமலே நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன் சார். ஒரு 3 மாதத்துலேயே நான் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் பணியாற்றினீங்க, எந்தெந்த பிரிவில் இருந்தீங்க? அதே காஞ்சிபுரத்தில் இருந்தேங்க சார். அப்புறம் வந்து சிபிஐ வந்தேன், சிபிஐ டெபுடேஷன் வந்தேன். அப்புறம் ஃபயர் சர்வீஸ் விஜிலன்ஸ் போனேன். அப்புறம் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் இருந்தேன். அப்புறம் கொத்தவாச்சாடி ஆளுமனாக போனேன். அப்புறம் வந்துட்டு கிண்டி ஆளுமன் வந்தேன். அப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனாக ப்ரொமோஷன் ஆகிட்டு ஏசி வெல்ஃபேராக இருந்தேன், ஏசி சிஆர்பியில் இருந்தேன், க்ரைம் ரெக்கார்ட் பீரோவில் இருந்தேன். அப்புறம் வந்து சோஷியல் ஜஸ்டிஸு இந்த பிரிவில் இருந்தேன். அதன் பிறகு அங்கேருந்து ப்ரொமோஷன் ஆகிட்டு அடிஷனல் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸாக நாகப்பட்டினம் மதுவிலக்கு பிரிவு போனேன். அதுக்கும் பிறகு விழுப்புரம் வந்தேன், ஹெட் குவார்ட்டர் ஏடிஎஸ் இப்போ வந்தேன், அங்கேருந்தான் ரிட்டையர்ட் ஆனேன். பொதுவாக பெண்கள் வந்து இத்தனை மணிக்கு மேலே காவல்துறையில் வந்து விசாரிக்கக்கூடாது காவல் நிலையங்கள்லன்னு ஒரு சட்டம் இருக்குது, இப்போவும் அது கடைப்பிடிக்கப்படுதா? ஆமாம், அதாவது நம்ம சிஆர்பிஎஸ்ஸில் இருக்குது 161 160 இந்த மாதிரி இதில் வந்து செக்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு வந்து பெண்களை வந்துட்டு குழந்தைகளும் பெண்களையும் விட்னஸாக காவல் நிலையத்துக்கு கொண்டுறக்கூடாது, அதுவும் 6 மணிக்கு மேலே வச்சு விசாரிக்கக்கூடாதுன்னு சட்டத்தில் இருக்குது. ஆனால் பெண் போலீஸ் உதவியோடு சில சமயத்தில் முக்கியமான கேஸஸ் மர்டர் கேஸ் அந்த மாதிரி முக்கியமான கேஸஸில் பெண் போலீஸ் பாதுகாப்போடு விசாரணை பண்ணுறோம், இல்லாட்டா அவங்க இருப்பிடத்துக்கே போய் விசாரணை பண்ணுறோம். அதனால் பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் அதில் கிடையாது, அவங்க இருப்பிடத்துக்கே போய் விசாரணை பண்ணலாம். அது முக்கியமான கேஸஸாக இருந்தால் நம்ம அங்கே போய் விசாரணை பண்ணலாம், ஸ்டேஷன் தான் வச்சு விசாரிக்கணும் கிடையாது, அவங்க இருப்பிடமே போய் விசாரிக்கலாமே. இந்த காவல்துறையில் இத்தனை வருடங்கள் பணியாற்றியது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பெருமிதத்தை தருது? சார், நான் வந்துட்டு ஒரு மனுஷனாக எனக்கு கடவுள் இந்த ஜென்மத்தை கொடுத்தாரு, அதில் என்ன ஒரு காவல் அதிகாரியாக எனக்கு கொடுத்தாரு, இதை விட சிறப்பு உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க சார். பல பேருக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் எதுனா அது போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் சார். அதனால் போலீஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு சார் மக்கள்கிட்ட வந்துட்டுங்க சார் நம்ம அவங்களுக்கு நன்மை செய்துட்டால் நம்மளை மறக்கவே மாட்டாங்க சார். மக்களுக்கு வந்துட்டு நீங்கள் அவங்கள ஒரு அன்பாக பேசினாலே மறக்க மாட்டாங்க சார். நம்ம அது மாதிரி சார் ஒரு சினிமா உலகம் மாதிரி தான் சார் போலீஸ். நான் ஒரு போலீஸ் நடந்து போனாலே சார் போலீஸ் வந்துட்டாங்கன்னு பார்ப்பாங்க சார். அது பெண் ஆண் அப்படிலாம் கிடையாதுங்க சார். போலீஸ்னாலே இன்றைக்கும் மக்கள்கிட்ட அந்த அட்ராக்ஷன் இருக்குது. அதை விட நம்ம சிறப்பாக அவங்களுக்கு பணிபுரியும் போது நம்மளை ரொம்ப அவங்க பெருமைப்படுத்தி நம்மளை வந்துட்டு ரொம்ப வாழ்த்தி தான் சார் இருக்காங்க மக்கள். அதனால் இதை விட ஒரு சிறந்த டிபார்ட்மெண்ட்டு உலகத்தில் கிடையவே கிடையாதுங்க சார். பல நடிகர்கள் காவல்துறை அதிகாரிகளாக திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க, அதில் யாருடைய நடிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து வைஜெயந்தி ஐபிஎஸ் சார், அவங்களோட அந்த படம் வந்து ரொம்ப நல்ல படம் சார். அப்புறம் இது தாண்டா போலீஸில் ராஜசேகர் நடித்தார், அதுவுமே நல்லாயிருக்கும் சார். அப்புறம் தங்கப்பதக்கத்தில் சிவாஜி நடிச்சிருக்காங்க இல்லைங்க சார், அவங்க நம்மளோட டிஜி தேவாரம் அவங்கள இமிடியேட் பண்ணி நடிச்சிருக்காங்க இல்லைங்க சார், அது ரொம்ப பிடிக்கும் சார். அப்புறம் இன்னொரு படத்தில் வந்து பாக்கிய இவங்க யார் சத்யராஜ் சார் நடிச்சிருக்காங்க சார், அந்த குழந்தைக்கு கூட பாலில் வந்துட்டு அந்த விஷம் கொடுத்துருவாங்க இல்லைங்க சார் அது. அப்புறம் கமலஹாசன் வந்துட்டு வால்டர் வெட்டிவேல் பிடிக்கும், படிச்சு நல்லா இருக்குங்க சார் அந்த படம். அப்புறம் கமலஹாசன் சார் கொடுத்த ஒரு டைரியின் குறிப்பா சார், கைதியின் டைரி அது பிடிக்கும் சார். அப்புறம் அவங்க வந்து கார்த்திகேயன் சார் இமிடேட் பண்ணி நடிச்சிருப்பாங்க ஒரு படம், அது பிடிக்கும். அப்புறம் காக்க கூட நல்லா நடிச்சிருப்பார் இவர் சூர்யா, அந்த படமும். எல்லா போலீஸில் வந்துட்டு போலீஸை மரியாதை கொடுக்குற மாதிரி எடுத்த அனைத்து படங்களும் ரொம்ப நல்லா இருக்கும் சார், எனக்கு பிடிச்சிருக்கு. அதெல்லாம் நான் பார்த்த படம் சார். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அரசியல் கட்சியில் உங்களை இணைச்சிக்கணும்னு ஏன் தோணுச்சு? அது பிகாஸ் ஆஃப் ராஜீவ்காந்தி கேஸ் தான் சார். இப்போ ராஜீவ்காந்தி கேஸில் வந்து ஐவிட்னஸாக போனேன் சார், அதில் வந்துட்டு கடைசி வரையும் வந்துட்டு நம்ம ஐவிட்னஸாக இருந்தோம், அந்த கேஸை வாட்ச் பண்ணுறோம், அந்த தண்டனையை பார்த்துட்டே இருக்கிறோம் சார். இப்போது ஒரு ஸ்டேஜில் அந்த கேஸை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, சுப்ரீம் கோர்ட்டு உச்சநீதிமன்றம், உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பவர்ஸ் இருக்குது, நீங்கள் அவங்கள மன்னித்து விடுதலை செய்யலாம், இல்லை தண்டனையை குறைக்கலாம், அவங்களுக்கு தண்டனையை மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தில் அவங்களுக்கு இடம் இருக்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க சார் அவங்களோட பவர்ஸை. நீங்கள் போய் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து அவங்கள விடுதலை செய்கிறதுக்கு உங்களுக்கு பவர்ஸ் இருக்குன்னு சொல்லும்போது அப்போ என்ன பண்ணுறாங்க, தீர்மானம் நிறைவேற்றுறாங்க சார். அவங்க தீர்மானம் வந்து சட்டசபையில் நிறைவேற்றி அவங்கள விடுதலை செய்கிறதுக்காக அவங்களுக்கு கவர்னர்ட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க சார். அந்த சமயத்தில் சார் நான் ரிட்டையர்ட் ஆகிட்டு இருக்கேன் சார், அது எனக்கு ரொம்ப மிகவும் வேதனையாக இருந்துச்சுங்க சார். இதை பற்றி பேசணும்
நான் வந்துட்டு இவங்களுக்கு வந்து அப்போசிட்டாக வந்துட்டு பேசணும் அப்படின்னு சொன்னால் ஒரு தனி மனுஷன் நின்று பேசுகிறத விட சார், ஒரு கட்சியிலேருந்து அதுவும் அதை சார்ந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் அந்த காங்கிரஸ் கட்சியிலேருந்து இறந்து போனார், அதில் நின்று நான் பேசும்போது அவருக்காக அது இன்னும் கொஞ்சம் உலக மக்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக நான் காங்கிரஸில் ஜாயின் பண்ணேன் சார். பிகாஸ் ஆஃப் ராஜீவ்காந்தி இந்த கேஸில் நான் ஐ விட்னஸ்ஸு, அந்த குற்றவாளிகளை விடுதலை செய்யறது தவறு அப்படின்னு மக்களுக்கு சொல்லணும், இதை நான் எதிர்க்கணும். ஏன்னா மக்கள் மறந்துட்டாங்க சார், இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷனோட முடிஞ்சிச்சு அவங்க வேலை, அவங்க திரும்ப இதை பற்றி பேச மாட்டாங்க, ஏன்னா அது அவங்க கமெண்ட்ஸ் அந்த எதுவும் பாஸ் பண்ண மாட்டாங்க சார். அதனால் நான் பாதிக்கப்பட்டவன், அதில் 18 பேர் இறந்து போனாங்க சார், 2 பேர் அக்யூஸ்டுங்க சார், 16 பேருங்க சார் இன்க்ளூடிங் ராஜீவ்காந்தி சார், அவங்களுக்காக யார் சார் பேசுவா? அந்த சம்பவத்தை பார்த்தவன், அதில் நான் அனுபவிச்சுவேன், 300 பேருக்கு மேலே இருந்தாங்க சார், யாருமே ரொம்ப பெருசாக அதை வந்து வெளியில் பேச மாட்டேங்கிறாங்க சார். அதனால் நான் அந்த இறந்து போன மக்களுக்காக ஒரு 45 பேர் காயம்பட்டாங்க, எனக்காக நான் பேசுகிறேன் சார், நான் பாதிக்கப்பட்டவங்க சார்பில் நான் பேசுகிறேன் சார். அக்யூஸ்டுக்காக தான் சார் எல்லா அரசியல்வாதி எல்லாருமே பேசுகிறாங்க, 30 வருஷம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு பிரதமரையும் இத்தனை இன்னசென்ட்டு இந்த போலீஸையும் பொதுமக்களையும் கொன்னாங்கங்கிறத பற்றி எல்லாம் மறந்துட்டாங்க சார் மக்கள். ஆனால் அதில் நான் இந்த வேதனையை பொறுத்துட்டு இன்னமும் வாழ்ந்துட்டுருக்கிறேன், நான் வந்து லைஃப் கன்விக்ஷன் அனுபவிக்கிறேன், உயிரோடு இருந்து செத்து போனாங்க போயிட்டாங்க, ஆனால் இன்றைக்கு வரையும் எனக்கு இதில் பாதிப்பும் வேதனையும் இருக்குது. இதை மக்களுக்கு நான் எப்படி சொல்லுவேன்? எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும், அதுக்காக நான் போய் காங்கிரஸில் நான் வந்து ஜாயின் பண்ணேன் சார். மித்தபடி எந்த அரசியல் நோக்கமும் கிடையாதுங்க சார், எந்த கட்சியும் வந்துட்டு நான் அவமதிக்கலை, ஆனால் எனக்கு வந்துட்டு பேசுகிறதுக்கு காங்கிரஸ் தான் வந்துட்டு ஒரு சரியான இடம் அப்படிங்கிறதுக்காக நான் காங்கிரஸில் போய் ஜாயின் பண்ணேன் சார். அதை பற்றி நான் பேசிக்கிட்டு தான் சார் இருக்கேன். இப்போ உங்களுடைய வாழ்க்கை எப்படி காஞ்சிக்கிட்டு இருக்கு? இப்போதைக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப கொடுமையாக தான் சார் இருக்குது. இந்த ஓய்வுங்கிறது வந்து பெரிய கொடுமையான விஷயம் சார். 24 ஹவர்ஸ் நாங்கள் வேலை பண்ணிகிட்டே இருந்துட்டு திடீர்னு கொண்டாந்து ஒரு வீட்டுக்குள்ளே ஜெயிலில் கொண்டாந்து உட்கார வச்ச மாதிரி உட்கார்ந்துருக்குறது, இதை விட வந்துட்டு ஒரு கொடுமையான விஷயம் ஒன்றுமே இல்லை சார். இப்போ உங்களை மாதிரி எங்களை அந்த யூடியூப்லலாம் கொஞ்சம் அப்படி போட்டு என்கரேஜ் பண்ணுற போது நம்ம வெளியில் வரோம் சார், இல்லைன்னா இது வந்து ஒரு கொடுமையான லைஃப் சார். இன்னும் ஒரு 10 வருஷம் வேலை கொடுத்தா கூட வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனசில் இருக்குங்க சார். அதனால் இந்த லைஃப் வந்து பெரிய நல்ல லைஃப்னு சொல்ல முடியாதுங்க சார். இந்த ஓய்வு காலங்கிறது நமக்கு வியாதியும் வந்துடும் போல இருக்குது, நமக்கு மனவியாதியும் இருக்குது, உடல் வியாதியும் ரொம்ப லேசி ஆகிட்டோம், நம்ம வெளியில் போகிறதுக்கு ஒன்றும் வேலையும் இல்லை. அதனால் இது வந்து ஒரு பெரிய கொடுமையான ஒரு அதாவது நேரம் தான் சார். இந்த ஓய்வுங்கிறது பணி ஓய்வுங்கிறது ஒரு கொடுமையான சமாச்சாரம் சார். இது வந்து கஷ்டமான பீரியடுங்க சார் எங்களுக்கு. பல பேருக்கு இப்போ நீங்கள் உதவிகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லையா பொது வாழ்க்கையில் சார்? நான் அஸ் எ கிறிஸ்டியன் நான் ஒரு 4 சர்ச்சு கட்டுறதுக்கு, ஸ்மால் வில்லேஜ் சர்ச்சு கட்டுறதுக்கு உதவியாக இருந்தேன் சார். ஏன்னா கோவில் இல்லாத ஊர், ஒரு ஸ்கூல் இல்லாத, பள்ளிக்கூடம் இல்லாத ஊர் ஊர் இல்லைங்க சார். அதனால் மக்கள் அதுக்கு சாமி, எந்த சாமியாக இருந்தாலும் சாமி தான். அதனால் நான் ஒரு 4 சர்ச்சு கட்டுறதுக்கு உதவியாக இருந்தேன், ஏன்னா உதவியாக இருந்தேன் நம்ம சிஎஸ்ஐயில் சார், சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா. அப்புறம் இப்போ என்னோடய இன்றைக்கு எனக்கு வந்து அவார்டு கொடுத்தாங்க 95,000 சார். அந்த அவார்டை வந்து பேஸாக வச்சு அந்த 95,000 என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும் சார். எங்கள் கிராமத்தில் போய் கொஞ்சம் லேண்டு வாங்கினேன் சார், என்கிட்ட இருந்த கொஞ்சம் நகையெல்லாம் வச்சு, கொஞ்சம் பணத்தை வச்சு இல்லை சேவிங்ஸை வச்சு ஒரு 12 ஏக்கர்ஸ் வாங்கினேன் சார். அந்த 12 ஏக்கர்ஸை வந்துட்டு நான் தானமாக கொடுத்துட்டேன் சார். இப்போ இமாக்குலேட்டுன்னு ஒரு ஆர்கனைசேஷன், இப்போ ராயப்பேட்டாவில் வந்து இமாக்குலேட், அவங்களுக்கு ஒரு 200 ஸ்கூல் இருக்குதுங்க சார், அவங்களுக்கு ஒரு 13 கல்லூரி இருக்குது, 4 நர்சிங் காலேஜ் இருக்குது, அவங்களுக்கு கொடுத்துட்டு வில்லேஜ் பெண்களுக்கு விதவைகளுக்கு வந்துட்டு ஒரு சிறு குறு தொழில் ட்ரைனிங் சென்டரும், அப்புறம் ஓல்டேஜ் ஹோம் ஒன்றும், அப்புறம் வந்துட்டு இந்த 10th ட்ராப் அவுட்ஸ் இருக்காங்க படிச்சுட்டு பாஸ் பண்ணுறவங்க காலேஜ் போகிறாங்க, இல்லாட்டா கீழே நிறைய பேர் 90% இருக்காங்க சார், அவங்களோட திறமைகளை அறிஞ்சு அவங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி காலேஜ், அந்த அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் சென்டர் வைக்கிறதுக்கு ஒரு எம்ஓயு போட்டு அதை கொடுத்துட்டுறேன் சார். இப்போ ஒரு ஸ்கூல் ஒன்று 1-5 திருவள்ளூரில் வாங்கினேன் சார், அந்த ஸ்கூலை கூட இப்போ வந்துட்டு ஒரு சிஸ்டர்ஸ் ஆர்கனைசேஷன் கொடுத்து அதில் ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் தொடங்குங்கன்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன் சார். இப்போ என்னோடய சொத்துகள் எல்லாமே ஏழைகளுக்கும் எளியவங்களுக்கும் எப்படி கொடுக்கணுன்னா திரு கோயில் பள்ளிக்கூடம் இது ரெண்டத்தையும் பண்ணணும்னு வச்சுருக்கேன் சார். கடைசியாக நான் போகும்போது கடவுள் சொல்கிறார், நீ நிர்வாணியாக வந்தால் நிர்வாணியாக போகிறாயின்னு சொல்கிறார். நான் எப்படி வெறுமையாக இந்த உலகத்துக்கு வந்தனோ அதே மாதிரி நான் வெறுமையாக போயிடணும், நான் எனக்கு இருக்கக்கூடிய அனைத்தும் பொதுமக்களுக்கு போயிடணும், மக்களுக்கு போயிடணும், அவங்கள்டேருந்து வாங்கிட்டு நான் திரும்ப அவங்கள்ட்டே கொடுக்குறேன். கிரேட், அதுதான் சார் என்னோடய சோஷியல் சர்வீஸ். உங்களுடைய பணிகள்லாம் தொடரணும். நன்றி சார், வணக்கம் சார்.